ஸ்டஃப் ரெசிபில பார்க்க போறது சேமியா பாயசம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பாப்போமா? பால், நெய், சேமியா, சர்க்கரை, திராட்சை, முந்திரி, ஏலக்காய். ஃபர்ஸ்ட் பால் அடுப்புல வச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தலாம். ஏனா இது திக் பால், அதனால தண்ணி ஊத்துறோம். இப்போ நம்ம தண்ணி ஊத்தியாச்சா, இந்த பால் நல்லா கொதிச்சு வரணும். இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்குள்ள நம்ம கடாயில நெய்யை ஊத்தி சேமியாவை வறுக்கலாம். ஸ்லிம்ல வச்சு வரங்க. சேமியாவை நல்லா ஒரு நிமிஷம் வறுத்தாச்சு, அதை எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுக்கலாம். அதுக்கு கடையில் நெய் ஊற்றிக்குங்க. நெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணலாம். அப்புறம் திராட்சையை நல்லா வதக்குங்க. பால் நல்லா பொங்கி வருது, இது ஸ்லிம் ஆக்கிக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நல்லா பொருந்தி வந்துச்சு, தட்டில் வச்சுக்கலாம். பொங்கி வந்த பாலில் சேமியாவை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க, நல்லா கலக்குங்க. 5-7 மினிட்ஸ் நல்லா சேமியா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு, இது 5 மினிட்ஸ் நல்லா கரையட்டும் பாலில். நம்ம சர்க்கரை போட்டு 5-7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சேமியா பால் பாயசம் ரெடி. இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா பால் பாயசம் ரெடி. இது ரொம்பவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.